ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் டெக் தமிழ். இன்றைக்கு வீடியோவில் வந்துட்டு நாங்கள் சூப்பரான ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், நாம் வந்துட்டு நம்ம மொபைலில் வந்துட்டு ஒரு வால்பேப்பர் செட் பண்ணியிருப்போம். அதில் வந்து நமக்கு விருப்பமான இடத்துல நாங்கள் தொடரும்போது நமக்கு தேவையான அப்ளிகேஷனை வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி கொடுற மாதிரி எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷனோடு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவையானவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து லாங் ட்ரைப் பண்ணுங்கள். இதில் வந்து விஜெட்னு சொல்லியிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணால் ட்ரான்ஸ்பரன்ஸ் விஜெட்னு இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களோட வால்பேப்பருக்கு மேலே கொண்டே எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே செட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஓவர்லேயர்னு சொல்லியிருக்கும், இதில் வந்து இன்விசிபிள் கொடுத்துட்டு இதில் ஓப்பன் ஆப்னு சொல்லியிருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற எல்லா ஆப்புமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எதை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் வந்துட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். அதில் வந்து நான் வாட்ஸ்அப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அட் கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து அது அட் ஆயிரும். இப்போ வந்து நாங்கள் அந்த இடத்த வந்து நாங்கள் தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம், மூவ் பண்ணுறோன்னா மூவ் பண்ணிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எங்கெங்கெல்லாம் வேணுமோ நீங்கள் அங்கே வந்து செட் பண்ணிக்கொள்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் வந்து நீங்கள் திருப்ப வந்துட்டு விஜெட்டாக கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுலேயும் வந்துட்டு நீங்கள் இதில் வந்து கட்டாயமாக நீங்கள் இன்விசிபிளி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அதில் வந்து ஹைட்டாக இருக்கும், இல்லையேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதில் அந்த ஆப்போட இமேஜ் வந்து காட்டிக்கொண்டு இருக்கும். இப்போ வந்து நான் ஃபேஸ்புக் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அட் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த டெத் ஃபுல்லோட நெத்தியை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது. அதுபோல் நாங்கள் வந்து நெஞ்சை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகுது. இப்படி வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களோட ஷார்ட்கட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரிக் வந்து தெரியாது. நீங்கள் வந்துட்டு இதை செய்திங்கன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னால் நீங்கள் ரொம்பவே கற்று காட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம இந்த நியூயரோட ஃபஸ்ட்டு வீடியோ. கட்டாயம் வந்து எல்லாருமே லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு ஆக்காதுட்டுருக்கு.